வெல்கம் டு சாரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஓணம் ஸ்பெஷல் பாலட பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கால் கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி அரிசி மாவுலையும் பண்ணலாம், ஆனால் நான் அரிசி ஊற வச்சு இன்றைக்கி பண்ணுறேன். அரிசி நல்லா ஊறிடுத்து மிக்சர் ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச அரிசியும் சேர்த்துண்டாச்சு. அதோட 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நிறைய வாட்டர் சேர்த்துட வேண்டாம், ரொம்ப கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிண்டாச்சு, இது மாதிரி இருக்கணும். வாட்டர் ரொம்ப கம்மியாக விட்டு தான் அரைச்சிருக்கேன். அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் 2-3 டேபிள்ஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா குலுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 2 மெத்தடில் இந்த பாலட பிரதமனுக்கு உண்டான அடை பண்ணி காட்ட போகிறேன். இது மெத்தட் 1. வாழையிலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். வாழையிலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை 1/4 கரண்டி அளவுக்கு விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டதும் இது மாதிரி டைட்டாக சுருட்டின்ட்டு சென்டரில் வாழை நார் வச்சே கட்டிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வாழையிலையில் பண்ணக்கூடிய மெத்தட். வாழையிலை இல்லை அப்படின்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய மெத்தடும் காமிச்சிருக்கேன், அதாவது தட்டில் பண்ணக்கூடிய மெத்தட். கடைகளில் இந்த அடை ரெடிமேடாகவே கிடைக்கிறது, ஆனால் நம்ம ஈஸியாகவே பண்ணிட முடியும். இந்த பாலட பிரதமன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அடை பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவு 1/4 கரண்டி அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுழட்டி விடணும். இந்த நம்ம ஆப்பத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதையும் இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம். ஸ்டீமரில் கீழே வாட்டர் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. தட்டில் நம்ம சேர்த்த மாவையும் வச்சுட்டேன், இலையில் ப்ரிப்பேர் பண்ணினதையும் வச்சாச்சு. 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் குக் ஆகட்டும். நல்லா ஆவியில் வெந்தெடுத்து 12 நிமிஷம் ஆச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஆற வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆற வச்சாச்சு. இது மாதிரி இலையை பிரிக்கிற போதே ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும், ஒட்டாமல் வந்துடும். இதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க வேண்டிதான். ரொம்ப சிம்பிளாக அடை ரெடி ஆகிடுது பிரதமனுக்கு. இதே மாதிரி மற்ற இலையில் ரெடியாக இருக்கிற அடையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ தட்டில் ரெடியான அடையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் வருது. வாழையில் இல்லை அப்படின்னா இந்த பிளேட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இருந்ததுன்னா நீங்கள் வாழையிலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணியிருந்த அடையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஷாப்ஸில் இதுவே நல்லா காய வச்சு ட்ரை அடை பேக்கெட்ஸ் கிடைக்கிறது, ஆனாலும் நம்மளே சிம்பிளாக பண்ணிட முடியும். இப்போது அடை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பாலட பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அடையை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணினதும் வடிகட்டி வச்சுக்கலாம். கரைஞ்சி போகாது, பார்த்தாலே தெரியறது இல்லையா, பீசஸ் தெரியறது. வாஷ் பண்ண அடை பீசஸை நல்லா வடிகட்டியாச்சு. அடி கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி வெங்கல பானை இல்லைன்னா வெங்கல உருளியில் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கம்மி குவான்டிட்டி பண்ணுறதுனால பேன்லேயே பண்ணிக்கிறேன். பால் நல்லா 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும் சிம் ஃப்ளேமில். இந்த ரெசிபி வெங்கல பாத்திரத்தில் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வெங்கல பாத்திரம் பெருசாக இருக்குது. சின்ன உருளியாக உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த 1/2 லிட்டர் குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். பால் நல்லா 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு
அரை கப் சுகர் சரியாக இருக்கும். ஸ்வீட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்து 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற அடை பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்க கொதிக்க கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நல்லா கொதிக்க கொதிக்க நமக்கு பிரதமனில் நல்ல கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ளேவர் வரும். திக்காக க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க கொதிக்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தாலே தெரியறது இல்லையா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த பாலட பிரதமன். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன். நல்ல க்ரீமியான கேரளா ஸ்பெஷல் பாலட பிரதமன் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓணம் சத்யாவில் இந்த பாலட பிரதமன் ரொம்ப முக்கியமானது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சாரஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் போடுற போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.